ஹலோ, ஐ எம் சுவாமிநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, பேச்சுலர்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரபி கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிபிடி வந்து 4.5 இயர்ஸ் கோர்ஸ், 4 வருஷம் வந்து தியரி கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் போகும். அப்புறம் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா நம்ம வந்து 12th வந்து பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குரூப் படிச்சிருக்கணும், பியூர் சயின்ஸ் ஆர் மேக்ஸ் பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும். 12th வந்து மினிமம் 60% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா தான் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டியா மினிமம் மார்க் 60% இருக்கணும் 12th. அப்போ தான் வந்து நம்ம பேச்சுலர்ஸ் டிகிரி விசியோவில் வந்து ஜாயின் பண்ண முடியும். கோர்ஸ் பிபிடிக்கு வந்து நீட் வந்து அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ ஜனவரி 2024 வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. நீட் கம்பல்ஷன், நீட் அட்டன் பண்ணியிருந்தால் தான் ஃபிசியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிருக்கு 2024 ஜனவரியில். இன்னும் ஆஃபிஷியலான ரிலீஸ் ஆகலை. அதுவும் இல்லாமல் இந்த 4.5 இயர்ஸுங்கிற கோர்ஸ் வந்து 5 இயர்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வரலை. அதுமாரி இந்த கோர்ஸுக்கு வந்து கவுன்சிலிங்கும் உண்டு. கவுன்சிலிங்கில் நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கோட்டாஸில் வந்து அலாட் ஆகும். கவர்மெண்ட் சீட் வந்து ஒரு 70 சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் சீட்ஸ் ஒரு 70 இருக்குது. மற்றபடி வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் இல்லைனாலும் ப்ரைவேட் காலேஜில் நமக்கு வேகன்சி ஈஸியாகவே இருக்குது, கிடைக்கும். நிறையா சீட்ஸ் அவைலபிள் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லையும். கவர்மெண்ட் சைட்லேருந்து போகிறோன்னா இயர்லி 18,000 அவ்வளோ தான் வரும். அதுவே நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இயர்லி ஃபீஸ் 1 லேக்லேருந்து 4 லேக்ஸ் வரையும் கூட இருக்குது. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட கிளினிக்கல் செட்டப்ஸு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு காலேஜே வந்து ஹாஸ்பிட்டலோட சேர்த்து ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அது 3 லேக்ஸ் அதுமாரி இருக்கும். சில காலேஜஸ் வந்து ஓபி டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த காலேஜ் கேம்பஸ்லேயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, டைஅப்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அதேமாரி காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் இல்லாத காலேஜ்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். சில காலேஜஸ் வந்து ஹாஸ்பிட்டலோட டைஅப்பே இருக்காது. அந்தமாரி காலேஜஸ்லாம் வந்து போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே என்னென்னலாம் நமக்கு தேவைங்கிறத அந்த காலேஜில் போய் ஒரு விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அட்மிஷன் போடுங்க. இந்த 4 வருஷம் கோர்ஸில் என்னென்னலாம் படிக்கவும் அப்படின்னா வந்து பேசிக் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பேசிக் ஃபிசிக்ஸ் அண்டு சைக்காலஜி. இது ஃபஸ்ட் இயரில் இருக்க சப்ஜெக்ட்ஸ். அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாமே வந்து எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்கிற கோர்ஸ் தான். அனாட்டமி, ஃபிசியாலஜி, சைக்காலஜி எல்லாமே வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணனாலுமே இந்த சப்ஜெக்ட்லாம் அதுலேயுமே இருக்கும். செகண்ட் இயரில் என்னென்னலாம் படிப்பீங்கன்னா ஜென்ரல் மெடிசன், பயோமெக்கானிக்ஸ், எக்ஸசைஸ் தெரப்பி, மசாஜ் தெரப்பி அண்டு மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி. மைக்ரோபயாலஜி பேத்தாலஜியும் கூட வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸில் இருக்கும். ஜென்ரல் மெடிசன் எம்பிபிஎஸ் கோர்ஸில் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம எம்பிபிஎஸ் படிக்காது என்ன படிக்கிறோம்னா பயோமெக்கானிக்ஸ் படிக்கிறோம். தேர்ட் இயரில் நீங்கள் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா வந்து கிளினிக்கல் ஆர்த்தோ, கிளினிக்கல் கார்டியோ, கிளினிக்கல் நியூரோ. கிளினிக்கல் ரிலேட்டடாக ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ சப்ஜெக்ட் படிப்போம். அப்படியே ஃபோர்த் இயரில் என்ன படிப்போம் அப்படின்னா வந்து ஃபிசியோதெரபி ரிலேட்டடாக பிடி ஆர்த்தோ, பிடி நியூரோ, பிடி கார்டியோ, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிப்போம். இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ப்ராக்டிக்கல் உண்டு. ப்ராக்டிக்கல் தியரி எக்ஸாமும் இருக்கும், ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணும். ரெண்டுலையும் நம்ம கிளியர் பண்ணால் தான் அந்த சப்ஜெக்ட் கிளியர் பண்ணால் தான் கணக்கு உண்டு. எப்படி இந்த காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது, இங்கே போய் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிலாம் சூஸ் பண்ணாதீங்க. இந்த காலேஜில் அதிகமாக இருக்குது, நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. இதுமாதிரி ஸ்கூல் மாதிரி கிடையாது. காலேஜஸ் வந்து நீங்களாக எப்படி படிக்கிறீங்களோ, உங்கள் காலேஜ் நீங்கள் எப்படி வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது பொறுத்து தான் இருக்குது. ஒரு காலேஜில் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு போஸ்டிங் போட்டால் தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்க முடியும். தியரியாக லேர்ன் பண்ணிக்கிறத விட ஃபிசியோ வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய கற்றுக்கிறதுல தான் வந்து ஸ்கோப் இருக்குது. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்தளவு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. காலேஜோட கேம்பஸ்குள்ளேயே ஓபி டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அப்படி இருக்க காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் இயர் நீங்கள் படிக்கும் போதுமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போஸ்டிங்ஸு காலேஜ் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறையா இருக்கும். அப்படியே ப்ரொவைட் பண்ணனாலும் நீங்களே கேட்டு நீங்கள் போஸ்டிங்ஸ் வாங்கிக்கலாம். 4.5 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் தான் போகணும்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து இப்போது ஒர்க் ப்ரெஷர் எதுவும் இல்லை, மணி ப்ரெஷர் எதுவும் இல்லைங்கும் போது நீங்கள் வந்து எம்பிடி பண்ணலாம். எம்பிடி பண்ணிங்கன்னா அப்ராட் போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் இருக்குது. எம்பிடியில் என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குன்னா எம்பிடி ஆர்த்தோ, எம்பிடி கார்டியோ. எம்பிடினா மாஸ்டர்ஸ் இன் ஃபிசியோதெரபி. மாஸ்டர்ஸ் இன் ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னா எம்பிடி ஆர்த்தோ, எம்பிடி நியூரோ, எம்பிடி கார்டியோ, எம்பிடி பீடியாட்ரிக், எம்பிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் எம்பிடி அண்ட் எம்பிடி கைனகாலஜியும் இருக்குது. இப்போ நீங்கள் பிபிடி முடிச்சோடனே ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஓனாகவே கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்தியன் ஃபிசியோதெரப்பி அசோசியேஷனோட ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கியிருக்கணும். எம்ஐஏபி, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் ஒரு மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்கள் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் சைடில் ஒர்க் பண்ணலாம், கிளினிக்கல் சைடில் ஒர்க் பண்ணலாம், ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதோட பேசிக் பே, பிபிடி படித்தவங்களுக்கு பேசிக் பே வந்து 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவே நீங்கள் ஒரு சிட்டி சைடில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மினிமம் 20,000 வரையும் ஏர்ன் பண்ணலாம். அதுமாரி நார்த் சைடு போகிறீங்க, பெரிய பெரிய சிட்டிஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா பேசிக் பே 25லேருந்து இருக்கும். அதுவே நீங்கள் எம்பிடி படிச்சிருந்தீங்கன்னா பேசிக் பேவே 20 இருக்கும். எம்பிடி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்ராட்ல ஸ்கோப் அதிகம். இப்போ அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்கனா மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எம்பிடி டிகிரி இருந்துச்சுன்னா இன்னுமே அப்ராட்ல ஸ்கோப்ஸ் அதிகம். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதாது, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சில கண்ட்ரிஸ்க்கு வந்து துபாய், அபுதாபி மாதிரி கண்ட்ரிக்கெலாம் வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த கண்ட்ரியோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபேர்ஸில் வந்து அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிங்கனாலே போதும். சில கண்ட்ரீஸில் இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கும், ஆல்ரெடி சொன்னது தான். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மெடிக்கல் அண்ட் ஃபிசியோ ரிலேட்டடான கண்டென்ட்டை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.